تفضل. ماذا هذا ما صاندر؟ ما صاندر؟ كاتو وروس. كيلوم. இந்த சமய அறளைத்துறைய தொகை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக அருகிலே கட்டப்பட்டு வருகின்ற சேலம் மாவட்டத்துடைய இணை ஆணையர் அலுவலகம் 4.5 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு வருகின்றன. அந்த இடத்தையும் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் தருமபுரி மாவட்டத்திலே இருக்கின்ற பெற்றாயசாமி சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4,24,000 ஏக்கர் நிலத்தை அளவிடுகின்ற பணி ரோவர் கருவியின் வாயிலாக டிசிஎஃப்சி வாயிலாக அதி தொழில்நுட்ப உதவியோடு அளவிடுகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். வடபழனியிலே சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 8/9/2021 என்று இந்த பணியை துவக்கினோம். முதல் கட்டமாக 50,000 ஏக்கர் முடிவுற்று 50,001 ஏக்கரை காஞ்சிபுரத்தில் அளவிடுகின்ற பணியை நிறைவு செய்தோம். அதன் தொடர்ச்சியாக அருள்மிகு பாதாள பெரியபாளையத்தம்மன் பவானியம்மன் திருக்கோயிலில் 1,01,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒட்டுமொத்தமான கல் பதிக்கின்ற பணியை பெரியபாளையத்தம்மன் கோயிலில் நிறைவு செய்தோம். இன்றைய தினம் தருமபுரி பேட்டீஸ்வரன் அந்த திருக்கோயிலில் 1,50,001 ஏக்கர் நிலத்தை அளவீடு செய்து ஹெச்ஆர்என்சி கல் பதிக்கின்ற பணியை இன்றைக்கு அங்கே நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் திருக்கோயில் நிலங்கள் பாதுகாக்கின்ற பணி என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 5,213 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 1,044 திருக்கோயில்களுக்கு இந்த 2 ஆண்டுகளில் குடமுழுக்கு நடத்திய குடமுழுக்கு ஆட்சியாக இந்த ஆட்சியை மக்கள் கருதுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதேபோல் 1,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 2022-23 ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 100 கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கினார். அந்த 100 கோடியோடு சேர்த்து உபயதார நிதி 40 கோடி என்று 140 கோடியில் 137 திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 2023-24 ஆம் ஆண்டு மேலும் ஒரு 100 கோயில்களை 1,000 ஆண்டுகள் பழமையான கோயில்களை புனரமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சுமார் 100 கோடியை ஒதுக்கீடு செய்ய தந்தார். இந்த ஆண்டு உபயதாரர்கள் சுமார் 60 கோடி பங்களிப்பு வந்திருக்கின்றார்கள். 87 திருக்கோயில்கள் இந்த ஆண்டு புனரமைக்கின்ற 1,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முன்னோர்கள் விட்டு சென்ற மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கிடைப்பதற்கரிய பொக்கிஷமான அந்த திருக்கோயிலை பாதுகாக்கின்ற பணி இன்றைய மாமன்னன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காப்பாற்றுவதற்குண்டான அந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்குண்டான முயற்சியை எடுத்து கொண்டு வருகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் தெய்வங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோம், இறையன்பர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோம். இறையன்பர்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளையும் அவர்கள் மகிழ்ச்சி உறுகின்ற வரையில் செய்து கொடுத்து வருகின்றோம். திருத்தேர்கள் காப்பாற்றப்படுகின்றன, திருக்குளங்கள் காப்பாற்றப்படுகின்றன, திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகள், மொட்டை போடும் மண்டபங்கள், அதேபோல் நம்முடைய விருந்து மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் என்று
அனைத்து வசதிகளையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி சிறப்போடு இந்து சமயநலத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தளபதி அவருடைய தலைமையிலே பொறுப்பேற்ற இந்த ஆட்சி குடமுழுக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு திருப்பணிகள் நீண்ட நாட்களாக நிலுவையிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆகம விதிப்படி திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு செய்ய வேண்டிய திருக்கோயில்கள் என்று பணிகளை துரிதப்படுத்தி நீண்ட ஆண்டுகளாக நிலுவையிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் முடிவுற்ற திருக்கோயில்களுக்கும் நன்னீராட்டு விழா நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் 400 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்ற இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு நடைபெற்றது. அதுபோல் 300 ஆண்டு, 150 ஆண்டு, 100 ஆண்டு, 50 ஆண்டு என்று குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களை எல்லாம் குடமுழுக்கு காண செய்த ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் திருத்தேர்கள் சீட்டநாஞ்சேரியிலே 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேரோட்டத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தேரோட்டம் நடைபெற்றது. அதேபோல் சென்னை திருவல்லிக்கேணியிலே இருக்கின்ற நரசிம்ம திருக்கோயிலிலும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 82 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. அந்த வகையிலே இன்றைக்கு சேலத்திலே அமைந்திருக்கின்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் 2016 ஆம் ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிக ஆண்டு இந்த திருப்பணி காலதாமதம் ஏற்பட்டதை நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சேலம் ராஜேந்திரன் அவர்கள் துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் கடந்த ஆண்டு 7ஆம் தேதி 9வது மாதம் இந்த திருக்கோயில் திருப்பணிக்கு ஆய்விற்கு வருகை தந்திருந்தோம். இந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட 10% பணிகளே நிறைவுற்றிருந்த நிலையில் இன்றைக்கு 90% பணிகள் நிறைவுற்று அடுத்த மாதம் 27ஆம் தேதி இந்த திருக்கோயிலுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறப் போகிறது என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் தங்கத்தேர் 2016 ஆம் ஆண்டு திருப்பணி தொடங்கப்பட்டதிலிருந்து பக்தர்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு அம்மன் வீதி உலா வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. தங்க திருத்தேரையும் சுமார் 4,00,000 ரூபாய் செலவில் புனரமைத்து குடமுழுக்கு நடைபெறுகின்ற அதே நாளில் தங்க பவனியும் பக்தர்களுடைய நேர்த்தி கடன் செலுத்துவதற்குண்டான வாய்ப்பினையும் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் 1993 ஆம் சனாதானத்தை பொறுத்தளவில் நாங்கள் சனாதானத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை. அதில் இருக்கின்ற கோட்பாடுகள் பெண் கல்வி மறுப்பு, கணவன் இழந்தவுடன் கைம்பெண்கள் உடன்கட்டை ஏறுவது, குலக்கல்வி, இது போன்ற கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது என்கின்றோம். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறோம். இவைகள் சனாதானத்திலே குறிப்பிட்டிருப்பதால் அந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர சனாதானத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்து மதத்தை, இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சுமத்தியோ பழி சுமத்தியோ பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்ட முடியுமா? இறை நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய விருப்பம். அதில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டது கிடையாது. ஆண்டவனை வழிபடுவோர்களையும் ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவனை வழிபட மறுப்பவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் சமத்துவம்.
ஆகவே சமத்துவத்தின் ஒரு அங்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உங்களை போன்ற நிருபர்கள் அண்ணாமலைக்கு தெரிவிக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களை பொறுத்தளவில் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆட்சி. மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு மக்களாட்சி வந்தவுடன் அது துறையினுடைய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. பிற ஆலயங்களில் கூட கணக்கு வழக்குகளை ஆடிட் செய்கின்ற உரிமை நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் சொந்த நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த ஆலயங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குண்டான இடம் சட்டத்திலே இல்லை என்பதால் அது நடைபெறாத சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் தவறுகள் ஏதாவது ஏற்படுகின்ற பட்சத்தில் நிச்சயம் முறைகேடுகள் இருந்தால் அரசு தலையிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்படியாக இவையெல்லாம் தடுத்து கொண்டு வருகின்றோம். திருச்செந்தூரை பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் கூட இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியதின்படி அங்கே பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற அந்த காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் துணையோடு அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பணியை இந்த முறைகேடு என்று நீங்கள் சொல்லிய அந்த பணியிலே ஈடுபடுபவர்கள் அவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு அளவோடு செயல்பட்டால் இது போன்ற புகார்கள் ஏற்படாமல் இருக்கும் என்பதனுடைய கருத்து. இருந்தாலும் நம்முடைய நிருபர் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் துறை மேற்கொள்ளும். இந்த ஆட்சியினுடைய குறிக்கோளே இப்படி அதிக ஆண்டுகள் நிலுவையில் இருக்கின்ற திருக்கோயில்களை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி, அல்லது உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி, அல்லது நாங்கள் மாதந்தோறும் இணையாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை துறை சார்பிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்திலேயும் இது குறித்த பணியினுடைய நிலையை அறிந்து விரைவுபடுத்தி நீங்கள் குறிப்பிட்ட அந்த இரண்டு கோயில்களுக்கும் அடுத்த முறை இங்கே ஆய்விற்கு வருகின்ற பொழுது நேரடியாக கள ஆய்வினை மேற்கொண்டு இந்த திருக்கோயிலுடைய பணியை எவ்வளவு வேகமாக முன்னெடுத்தோமோ, அதே போல் நீங்கள் சொன்ன சென்றாயர் பெருமாள் திருக்கோயில், மற்றொரு கோயிலான குமரகிரி பழனி ஆண்டவர் திருக்கோயிலையும் ஆய்வினை மேற்கொண்டு உடனடியாக இணையாளரை ஆய்வினை இன்றைய தினமே மேற்கொண்டு அறிக்கையை பெற்று அடுத்த முறை வரும்போது துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நானே நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டு விரைவுபடுத்தி குடமுழுக்கை நடத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வோம். உதாரணத்திற்கு இந்த 1000வது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழா அண்மையிலே காசி விஸ்வநாதர் திருக்கோயில் நடைபெற்றது. அது ஒரு பெரிய அளவிற்கு ட்ரெண்டிங்காக அந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரவியதை நீங்கள் அறிவீர்கள். அந்த 1000 ஆண்டு திருக்கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த ஆட்சிக்கு வெகுவாக பாராட்டு கிடைத்தது. நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 20 அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே பயிற்சி முடித்த 94 அர்ச்சகர்களுக்கு பணி நிறைவு சான்றிதழை வழங்கினோம். இது பெண்களின் உயர்வுக்கான ஆட்சி, பெண்ணினத்தின் மேன்மைக்கான ஆட்சி என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த 94 பேர்களில் 3 பேர்கள் அர்ச்சகர் பயிற்சி வகுப்பினை முடித்த 3 பேர் பெண்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத்தான் நாங்கள் சமத்துவ ஆட்சி என்று கூறுகிறோம். அதில் 4 ஓதுவார்கள், 4 ஆண்டுகள் பயிற்சி முடித்தவர்கள் என்று 98 பேர்களுக்கு 1 ஆண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்கியிருக்கின்றோம். இப்படி ஆன்மீகத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்பதின் கீழ் 38 அர்ச்சகர்களை திருக்கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்ற திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அன்னை தமிழில் வழிபாடு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அதை மீண்டும் தூசு தட்டி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் பெண் ஓதுவார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான்
எட்டு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை உருவாக்கப்பட்ட 1959 பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி காட்டிய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்று இறை அன்பர்களும் சமூக ஆர்வலர்களும் பக்திமான்களும் இன்றைக்கு தமிழக முதல்வரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை. கையில் எதுவும் கிடைக்காததால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாஜக மாநில தலைவர் தினம் ஒரு உரையாடலை உரையாடி கொண்டிருக்கின்றார். உடன்கட்டை ஏறுவதையே பெண்கள் கற்புக்காகத்தான் உடன்கட்டை ஏறியதாக ஒரு அறிக்கையிலே பதிலில் சொல்லுகிறார். இப்படி குழம்பி போயிருக்கின்றார் அவர். தமிழ்நாட்டில் என்ன செய்வது, ஏது செய்வது, தங்கள் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்று புரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றார். என் மண் என் மக்கள் முழுவதும் படுதோல்வி அடைந்து விட்டது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக உப்புச்சப்பில்லாத இந்த சனாதன பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டு வருகின்றார். எங்களை பொறுத்தளவில் தெளிவாக சொல்லிவிட்டோம். சனாதானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை. சனாதானத்தில் இருக்கின்ற ஒரு சில கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சமத்துவ ஆட்சி, ஆகவே சமத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்போம். அதை வலியுறுத்துகின்ற கடமை உறுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் உண்டு என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். வேலையற்ற வீணர்களின் பொழுதுபோக்கிற்காக எடுத்துக்கொள்கின்ற இது போன்ற பிரச்சனைகளில் எங்களுடைய பணியினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு உதவியாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தால் அதில் தோல்வியை தான் அவர்கள் தழுவுவார்கள். தொடர்ந்து எங்களுடைய இறைப்பணி தொடர்ந்து இந்த தமிழக மக்களுக்கு தமிழக பக்தர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நடைபெறும். மகிழ்ச்சியோடு நடத்துவோம்.